அப்ப தேவ சாயல்ல அந்த மூக்கு கண்ணு அழியாமை, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இட் சுட் பி. அடுத்து சொல்றாரு, அழிவுக்கேதுவான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை அங்கு நிறைவேறும். தேவன் ஒரு சத்தியத்தை சொல்லும்போது தொடர்ந்து நீங்கள் வாக் பண்ணும்போது தான் அதனுடைய மேன்மையை புரிய முடியும். தூரத்துலேருந்து இப்படி வேடிக்கை பார்க்குறது ஒன்றும் நடக்காது, ஆனால் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து மேலான ஒரு அனுபவம் உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு வந்து யோவான் என்ன சொல்கிறாருன்னா, மரணம்னு வந்ததுக்கப்புறம் டைமிங்னு ஒன்றே கிடையாது. நேற்று செத்தவனு செத்தவன் தான், போன வருஷம் செத்தவனு செத்தவன் தான். பைபிள் சொல்லுது மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை சுட சுட எழுப்புங்கள் அப்படி சொல்லலை. ரெண்டு நாளைக்குள்ளே மரித்தோரை எழுப்புங்கள் சொல்லலை, மரித்தவனை எழுப்பு. அப்போ போன வருஷம் செத்தார் அவர் யார், அவர் மரித்தவர். நேற்று செத்தவர் யார், மரித்த ஏசுனார். எந்திரிக்கிறப்ப 4000 வருஷம் செத்தவனே எழுப்பிட்டார். அவருடைய பிள்ளை தானே நீங்கள், எல்லோரும் என்ன பாருங்கள், பிள்ளையா இல்லையா நீங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து, நீங்கள் தேவனுக்கு அழிவு இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க, கை தூக்குங்க. தேவனுக்கு வயசாகி சாவாரா இல்லை அவர் வந்து அழிவே இல்லாமல் இருப்பார், கை தூக்குங்க. அதிலே நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்க பாருங்கள், கையை தூக்காமல் இருக்கிறீங்க. ஒன்றும் புரியலையே, தாடி ஈடி வச்சுருக்காரு, நல்ல வயசாகி போச்சுன்னு நினைக்கிறீங்களே. தேவன் அழிவில்லாதவர், எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அழிவில்லாதவர், தேவன் முடிவில்லாதவர். கையை தூக்கிட்டே சொல்லுங்கள், தேவன் மரணமற்றவர், தேவனுக்கு முடிவு என்பது இல்லை. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களே. இப்போ அடுத்த வசனம் சொல்கிறேன், தேவன் இப்பொழுது மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் படைப்போம் என்று சொல்லி மனுஷனை படைத்தார். ஆகவே நான் அழிவில்லாதவன், கமான் சே, நான் முடிவில்லாதவன், நான் மரணமில்லாதவன். காரணம், நான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி மரணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது, வியாதி என் சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது, தேவனுடைய சரீரத்தில் வியாதி ஆளுகை செய்ய முடியாது என்றால் என்னுடைய சரீரத்தில் ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நான் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ சாயல் அந்த மூக்கு கண்ணு அழியாமை, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இட் சுட் பி. அடுத்து சொல்றாரு, அழிவுக்கேதுவான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை அங்கு நிறைவேறும். என்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நிறைவேறாது. நான் சொல்ற புரியுதா, என்னைக்கு நிறைவேறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைவேறாது. ஒரு அப்பா சொல்கிறாரு, என்னைக்கு நீங்கள் வந்து தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது, தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிறைவேறாது. தீர்க்க தரிசனமே இப்போ நான் செய்ய போகிற செயலில் தான் நிறைவேற போகுது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு முதல் நீங்கள் நம்புகிறீங்களா? நம்பலைன்னா நான் சரியான செய்தியை சொல்கிறேன், தப்பான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சார், தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் யூதாசுக்கும் சம்பந்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் ரோமர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கும் தீர்க்க தரிசனமே தெரியாதவனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இவங்கெல்லாம் இயேசு சிலுவையில் ஏற ஏசாய தீர்க்க தரிசனத்தை அவங்களுக்கு தெரியாமல் நிறைவேற்றினாய். அப்படிதான் இந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம மூலமா தான் நிறைவேற போகுது. அதை புரிஞ்சுக்காங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. அந்த நிறைவேறுதல் நீங்க இருக்கிறீங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதுமே நாவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
இங்கே அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் கேட்டால் 100 to 90 பேர் 500 பேர் இல்லை 450 பேர் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்ற எத்தனை பேர் 5 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு யாவர் மீதும் ஊற்றுவார். இதுலேருந்து கடைசி காலம் தெரிஞ்சிருச்சா? அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்றால் அதுவும் இந்த நாட்களில் தான் நடைபெறப் போகிற ஒரு காரியம்.